Hello friends, TNPSC Group 1 exam on the coming 19th of November announced panirukanga. So LRM ungalaudia last leg of preparation la irupinga. So mostly LRM hall ticket download panirupinga. So in the last 1 week, no solapana especially 6 days da irukku. In the 6 days da endha or competitive exam ku romba romba crucial ana time. So in the time la nama endha mariyana vishayangala plan panni approach pananom. Endha alavukku nama time allocate pananom. Endha endha subjects ku nama adhigamana weightage kodukanom appindradha pathana or strategical analysis video da idu. எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம வந்து டீப்பராக படிச்சிருந்தாலும் இந்த டைமில் தான் நமக்கு நிறைய சந்தேகங்களும் பயங்களும் உருவாகும். சரியா? ஸோ நம்ம படிக்காததெல்லாம் வருதா, அல்லது நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா, அல்லது நம்ம சில ஏரியாஸில் சில விஷயங்களை லெஃப்ட் அவுட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் ரிவிஷனுக்கு டைம் பத்தலையே, இன்னும் நம்ம கவர் பண்ணாத ஏரியாஸ்லாம் இருக்குதே, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் இந்த டைமில் நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ அதை எப்படி ஓரளவுக்கு டேட்டா பேசிஸாக ஓகேவா எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோடு அப்ரோச் பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 6 days ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஆன் தட் பர்டிகுலர் டே என்னது 19ஆம் தேதி எக்ஸாம் அன்னைக்கு அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த கொஷினுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அந்த கொஷினுடைய செட்டப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, நம்ம அந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. லாஸ்ட்டு 6 days அப்படின்ற போகும்போது இது ஒரு அப்ராக்சிமேட் பிளான். ஸோ ஒரு நாளைக்கு அட் த மேக்ஸ் அல்லது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 10 hours ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 60 மணி நேரம் தான் நம்ம கையில் இருக்குது. கரெக்டாக இந்த 60 மணி நேரமும் இந்த 60 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ இன்புட் போடுறோமோ காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மார்க் பல மடங்கு ரீப் ஆகும். ரீசண்டான இயர்ஸில் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப் 1 கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு 130-140 இதுக்குள்ளார தான் வந்து அந்த டஃப்னஸை பொறுத்து அந்த பர்டிகுலர் இயரை டஃப்னஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு சேஃபர் சைடு என்ன, 200 questionல ஒரு 140 questionக்கு மேலே நம்ம இருக்கோம்னா நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த செகண்ட் தாட்டும் இல்லாமல் டைரெக்டாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி அந்த 140 மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் நாலேஜ், நாலேஜ் இஸ் மஸ்ட், அது இல்லாமல் யாரும் கிளியர் பண்ண முடியாது, பட் நாலேஜ் மட்டுமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்காது, அதை தாண்டியும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 60 hours அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 10 hours அப்படின்றத அலோகேட் பண்ணோம்னா இந்த பீரியடை 5 days and last 1 day, இந்த லாஸ்ட் 1 டேன்றது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், அதாவது அந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 மணி நேரம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 டேஸுக்கான அந்த 50 hoursஐ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது நம்மளுக்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வருதோ அதனுடைய அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் அலோகேட் பண்ணணும். நம்ம ரீசெண்டாக நடந்த குரூப் 1 க்வெஷ்சன்ஸாக இருக்கட்டும், அல்லது சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்த குரூப் 2 க்வெஷ்சன்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் ஆவரேஜாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரியா ரொம்ப முக்கியம். நம்மளுடைய யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுவும் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுலையும் சராசரியாக ஒரு 40-50 questionும் 10-15 questionும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 questionல 60-65 questions வரைக்கும் இந்த 2 யூனிட்லேருந்து மட்டும் வந்துடுது. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய 50 மணி நேரத்தில் மேக்ஸிமம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 12-15 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். ரைட்டா? தென் இது வந்து ஃபிக்ஸட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்றது. 200 questionல 25 questions கம்பல்சரி வரும். அந்த 25 questionக்கும் நம்ம வந்து குறைஞ்சது 23 questionாச்சும் ரைட் ஆகணும். அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதையும் கணக்கு வச்சு மொத்தமாக ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரைட்டா? தென் மூணாவது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டைமில் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ மித்த ஸ்டாட்டிக்கான ஏரியாஸாக இருக்கட்டும் அல்லது ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதில் எப்பயுமே ஓரளவுக்கு முன்னாடி இருப்பாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது புதுசாக வர ஃப்ரெஷருக்கும் ஒன்று தான், பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஒன்று தான். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு மேஜரான டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ரீசெண்டான டைம்ஸில் பார்த்தோம்னா 20-25 கேள்விகள் வருது. ஸோ அதுக்கு நம்ம கம்பல்சரி ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு இந்த 3 யூனிட், அதாவது இந்த 3 தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான 8th and 9th யூனிட்டும்
ஆப்டிடியூடு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சேர்த்து மட்டுமே 100 to 110 க்வெஷ்சன்ஸ். ஸோ மோர் தென் 50% அப்படின்றப்போது இதுக்கு தான் நம்மளுடைய என்டையர் ப்ரிப்பரேஷன்லேயுமே 50% டைம் அலோகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, INM, ஜாகிரஃபி, எக்கானமி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா சராசரியாக 20, 15, 12 கேள்விகள் வருது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம்ஸை அலோகேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம ஓவரால் 50 hours எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ நேரம்ன்றதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிரித்து வச்சுக்கணும். அதை ஒரு நாளைக்குள்ளார, ஒரு நாளையில் நான் 10 மணி நேரம் படிக்கிறேன்னா எவ்வளோ மணி நேரங்கள் ஒரு நாளையில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது 1.5 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட்டா? இந்த அப்போது மொத்தம் உள்ள 6 நாளில் டெய்லி 2 மணி நேரம் நம்ம ஆப்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நான் டாபிக் வைஸ் கடைசியில் ரிவைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை 2 வகையாக பிரிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான இருக்கக்கூடிய டாபிக்ஸ், சில பேத்துக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நல்லா வரும், ரீசனிங் கம்மியாக வரும், சில பேத்துக்கு ரீசனிங் நல்லா வரும், ஆப்டிடியூட் கம்மியாக வரும், இந்த மாதிரி டாபிக்ஸ் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அந்த மாதிரி எதெல்லாம் கஷ்டமான டாபிக்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதை 1st to 3 days ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஈஸியான, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளான டாபிக்ஸோ இருக்கோ அதை கடைசி 2 நாள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டேக் அவே, ஒரு சின்ன மைக்ரோ நோட் மாதிரி எடுத்துக்கணும். அதில் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இருக்க நோட்ஸ் இருக்கக்கூடாது. எது ஃபைனலாக நீங்கள் லாஸ்ட் மினிட் பிஃபோர் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் அந்த நோட்டில் எழுதி வைக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த வெயிட்டேஜ் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கும் 1.5 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ரிஃபரபிளி லாஸ்ட் 6 months தான் மெஜாரிட்டியான கேள்விகள் வரும். ஸோ May to October வரைக்கும் இருக்கிறத அதிகமாக பார்த்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் Group 2 May நடந்ததுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் இருந்தால் கேள்விகள் வரும். இதை 2 வகையாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு மந்த், சரிங்களா, மே, ஜூன், ஜூலைன்ற மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 choices இருக்கும். ஒன்று என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கோட அலைன் ஆகிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அப்படி படிச்சுக்க போகும்போது அதை முடிஞ்ச வரைக்கும் 1st to 3 days ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. சில இது பியூர்லி டேட்டாவாக இருக்கும், அது மெமரி அண்டு ஃபேக்ட்ஸ் என்ட்ரிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் கடைசி 2 நாள். எவ்வளோக்கு எவ்வளோக்கு எக்ஸாமுக்கு பக்கத்தில் நம்மளுடைய மெமரி ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸு, இம்பார்ட்டண்ட் டேஸு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸு, அவார்ட்ஸு, இந்த மாதிரி வெறும் ஃபேக்டை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணுன்றதை கடைசி 2 நாள் வச்சுக்கோங்க. ஸோ இது 2 to 5 days மஸ்ட்டு. 5 நாளையுமே எல்லா நாள்லையுமே இதுக்கு 2-2 hours நீங்கள் அலோகேட் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் அதே மாதிரி தான், கண்டினியூஸாக அந்த 5 நாள்லையுமே குறைஞ்சது 2.5 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் 60 to 60 கேள்விகளுக்கு மேலே வருது. இதை தாண்டி இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்களில் பார்த்தோம்னா மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்தே நமக்கு ஒரு 7 to 8 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதில் ஒவ்வொரு நாளும் 2-2 subjects எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 1.5 to 1.5 hours எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகும்போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் படிச்சுங்களோ அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சு. அப்படி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, சமச்சீர் கல்வி புக்ஸ் படிக்க போகும்போது அதில் அந்த கலர்ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, பாக்ஸஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, தென் இமேஜஸ்ஸு, மேப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. அந்த விஷுவல் மெமரி நம்மளுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனலாக லாஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே பிஃபோர் தி எக்ஸாம் அப்போது எப்படின்னா 2 halves பிரிச்சுக்கோங்க. ஒன்று என்னென்னா, நீங்கள் இந்த 5 நாள் எதெல்லாம் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் 1 time கண்ணில் பார்த்துருங்க. அவ்வளோ ஸ்பீடாக 5 நாளில் பண்ணதை 1.5 to 3 days முடிச்சிடணும். ஜஸ்ட் 1 time விஷுவலாக அந்த கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மெமரி உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்ஜெக்டிவ் எக்ஸாம் அப்படின்றதுனால உங்களுக்கு சாய்ஸஸை பார்த்தாலே கண்டிப்பாக அது ஞாபகம் வரும். கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, கடைசியாக இந்த 5 நாளில் நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்ச அந்த மைக்ரோ நோட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபைனலாக படிச்சுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிறது எதெல்லாம் கஷ்டமானது, எதெல்லாம் நம்ம ரீட்டைன் பண்ண முடியாதுன்னு எடுத்து வச்சிங்களோ அதை ஃபைனலான மொமெண்ட்டில் 2 to 3 hours அதை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, அப்படி எடுத்து வைக்கிற மைக்ரோ நோட்ஸுன்றது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 pages தாண்டக்கூடாது. அப்போனா தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதாவது சனிக்கிழமை அந்த 3 hours நம்ம எப்படி அலோகேட் பண்ணணும், எப்படி நம்ம அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணினதை விட அந்த 3 hours நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ஜெனரலாக
நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுன்னு இல்லாமல் நம்மளுடைய இமோஷனல் கெப்பாசிட்டியை சேர்த்து செக் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் உங்களால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் வரைக்கும் கஷ்டமான விஷயங்களை ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கொஷின் ஃபார்மேட்லேயே தெரிய வரும். நம்மளுக்கு வந்து எல்லா விதமான டைப்லையும் இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொஷின் இருக்கும், ஏபிசிடி மட்டும் இருக்கும், டபுள் ஸ்டேட்மெண்ட் கொஷின் இருக்கும், அல்லது 1, 2, 3, 4 மாதிரி டைப்பில் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஏதாவது ஒரு புது டைப் கூட வரும். இதெல்லாம் முன்னாடி நம்ம எதிர்பார்த்துட்டு தான் போகணும். அப்போது எந்த இடத்துலையுமே நம்மளோட டெம்பரை லூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா, இது இப்படி தான் வரப்போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரப்போகும்போது நம்ம இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கூட அந்த ஆன்சர் அப்ரோச் பண்ணுறோமோ அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 130-140 தான் அந்த கட் ஆஃப் வந்து வேரி ஆகிட்டே இருக்குதுன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும். ரைட்டா? என்ன சயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த க்வெஸ்சனுடைய செட்டப் பண்ண போகும்போதே எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது ஒரு மாடரேட் டு டிஃபிகல்ட் பேப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கமிஷனுக்கும் பின்னாடியுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தம் 200 கேள்விகளுக்கு எவ்வளோ 180 நிமிஷங்கள் இருக்குது, 3 மணி நேரம். அதில் ஈஸியான க்வெஸ்சனுன்றது ஒரு 40% இருக்கும். 40%னா 80 க்வெஸ்சனு. மாடரேட் நம்மளால் ஓரளவுக்கு பண்ணிட முடியும், ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட முடியும், 2 ஆப்ஷனில் நம்ம மாட்டிகிட்ருப்போம் அப்படின்றது ஒரு 30%, 60 க்வெஸ்சன் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சனாக இருக்கும், நம்மளால் ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியும், இந்த மூணில் எதுன்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 20%, ஒரு 40 க்வெஸ்சன் பக்கம் கூட இருக்கலாம். அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம உங்களால் இதை யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, அதுக்கு அந்த மாதிரியான க்வெஸ்சனுக்கு க்வெஸ்சனும் தெரியாது, ஆன்சரும் தெரியாது. ஸோ இதுதான் ட்ராப் க்வெஸ்சன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான க்வெஸ்சனு வந்து கண்டிப்பாக ஒரு 10%, ஒரு 20 க்வெஸ்சனாச்சும் 200 க்வெஸ்சனில் இருக்கும். ஆனால் இந்த 20 க்வெஸ்சனுமே அங்கங்கே ரேண்டமாக வச்சுருப்பாங்க. இதனுடைய பர்பஸே என்னென்னா, உங்களுடைய இமோஷனை பிரேக் பண்ணுறதுக்காக, உங்களோட கான்ஃபிடென்ஸை லூசன் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் 200 க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சனாக இருக்கலாம். அப்படின்றப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிலனாலே நீங்கள் கிவ் அப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த க்வெஸ்சன் வந்து இந்த க்வெஸ்சனோடைய பர்பஸே நம்மளை ஆன்சர் பண்ண வைக்கக்கூடாதுன்றதுக்காக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த ட்ராப்பில் விழமாட்டோம். அது டெஃபினட்டாக 20 கேள்விகள் இருக்கும். அந்த 20 கேள்விகளை கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுல தான் இந்த ஸ்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போகும்போது இந்த எக்ஸாமை 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த 200 க்வெஸ்சனுமே ஒரு தடவை பார்த்துடணும். அதில் எதெல்லாம் நம்ம இந்த ஈஸி க்வெஸ்சன் சொல்கிறோமோ அதை டைரெக்டாக அப்போவே ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிடணும். அதை வந்து செகண்ட் டைம் பார்க்கவே கூடாது, சரியா? அப்படி வந்து ஒரு 80 கேள்விகள் நம்ம சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ், இந்த 25 க்வெஸ்சன்ன்றது கண்டினியூஸாக இருக்காது. அங்கங்கே ஒரு 10 கேள்விகள் ஜிஎஸ்னால் அங்கே ஒரு 2 கேள்வி ஆப்டிடியூட் வரும், திரும்ப 33வது கேள்வி வரும், திரும்ப 50வது கேள்வி வரும், இப்படி ரேண்டமாக இருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த ரவுண்டு போக போகும்போதே கண்டினியூஸாக ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே வரணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு க்வெஸ்சனை பார்த்துட்டிங்கன்னா அந்த க்வெஸ்சனை வந்து 20 செகண்டில் இது ஈஸியாக, மாடரேட்டாக, டிஃபிகல்ட்டாக அல்லது ட்ராப் க்வெஸ்சனான்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த 10 செகண்டில் ஆன்சர் தெரிஞ்சுன்னா போட்டுருவீங்க. ஸோ 30 செகண்ட் தான் ஈஸியான க்வெஸ்சன்ஸ்க்கு எடுத்துக்கணும். அப்போ 80 க்வெஸ்சன்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 40 நிமிஷங்கள் எடுத்துப்பீங்க. இது இல்லாமல் ஆப்டிடியூடுன்ற வரப்போது டெஃபினட்டாக ஆப்டிடியூடுக்கு 2 நிமிஷமாச்சும் குறைவாக எடுத்துக்கும். அப்போது 2 நிமிஷன்றப்போது 25 க்வெஸ்சனுக்கு 50 நிமிஷம் எடுத்துக்கும். கொஞ்சம் நல்லா போடுறவங்க 40 நிமிஷத்துலேயும் முடிச்சிடலாம். பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, எவ்வளோ போட்டாலும் 60 நிமிஷத்துக்கு தாண்டி போகக்கூடாது. அதாவது ஓவரால் 3 ஹவர்ஸ்லேயே இந்த 25 க்வெஸ்சன்ஸ்க்கு 60 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் லிமிட். அதை தாண்டி போனீங்கன்னா உங்களால் மற்ற க்வெஸ்சன்ஸை பண்ண முடியாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 25 க்வெஸ்சனில் டெஃபினட்டாக 2-3 கேள்விகள் மாடரேட் டு டஃப் இருக்கும். 22 கேள்விகள் எல்லாராலையும் பண்ணிட முடியும். அந்த 3 கேள்விகளை டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஈஸியாகவே இருந்தாலும் இது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கணும். அதை நிறுத்திட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. 2வது ரவுண்டு வரப்போகும்போது எகெயின் அந்த க்வெஸ்சனையும் கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த க்வெஸ்சனை படிச்சிட்டிங்க, 2வது ரவுண்டு வரப்போகும்போது இந்த 2ல நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டெசிஷன் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அது 1ஸ்ட் ரவுண்டிலேயே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷங்கள் அந்த க்வெஸ்சனை மார்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறீங்களா, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறீங்களான்றது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். கடைசியாக இப்படி 1ஸ்ட் ரவுண்டுன்றது ஒரு 140 நிமிஷங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம என்டையர் க்வெஸ்சன் பேப்பரையுமே பார்த்துருக்கணும். ரைட்டா?
மூணு மணி நேரம் வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபைனலாக இந்த ட்ராப் கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ராப் கொஷின்ஸ்க்கு கடைசி 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதில் என்ன இன்ட்யூஷன் சொல்லுதோ அல்லது ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கு பின்னாடி இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த ஏரியாவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இந்த புக்கோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இந்த பர்சனாலிட்டியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலான்ற மாதிரி ஃபைனலாக அந்த 15 நிமிஷத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட இமோஷனல் பேலன்ஸும் அந்த வீடியோவில் அந்த என்டையர் வந்து எக்ஸாம்லேயுமே வந்து கரெக்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ண வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே பண்ணி ஓஎம்ஆரில் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மைண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த 6 நாளைக்கு ப்ராப்பரான ஒரு பிளானை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் இந்த 3 மணி நேரத்தில் நான் சொன்னதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுட்டு அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினேட்டாக எந்த கொஷினையும் லீவ் அவுட் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் நம்மளுடைய மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுத்து கண்டிப்பாக 140+ ஸ்கோர் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த செகண்ட் தாட்டுமே இல்லாமல் நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், ரைட்டா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.